ஹாய் கேஎம்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்னடா திடீர்னு கேஎம்எஃப் அப்படிங்கிறே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங் மேக்கர் ஃபேமிலிஸ் என்னோட யூடியூப் சேனலோட நேம் வந்து டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் மேக்கர் ஃபேமிலிஸ் அதில் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னா டிஎன்னாக தமிழ்நாடு ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னா கூடலூர் நீலகிரி அதை தான் குறிக்குது என் ஊரும் கொஞ்சம் வெளியே தெரியணும் இல்லையா அதனால தான் அப்படி வச்சிருக்கேன் கிங் மேக்கர் ஃபேமிலிஸ் அப்படின்னா கிங் மேக்கர்னா பேர் அரசர்கள் ஃபேமிலி அப்படின்னா குடும்பம் நம்ம கிங் மேக்கர் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிங் மேக்கர் குடும்பமாக வச்சுருக்கேன் அதில் என்னடா கேஎம்எஃப் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா அதை சுருக்கி தான் கேஎம்எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே தேவை ஹை கேஎம்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் என்னோட என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொதுவாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கோம் நிறையா இதை பற்றி பார்த்துருக்கோம் ஆனாலுமே இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் இருந்த ஒரு ஆள் பர்டிகுலரான ஒரு ஆளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து கஷ்டப்படாத நாட்களில் அன்னன் சாப் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு செலவழிக்கிற ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு ஒரு மிடில் கிளாஸ் ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய மிடில் கிளாஸ் ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு அவங்க அவருக்கு வந்து அண்ணன் இருக்காரு பட் ஆனால் அவர் வந்து அவர் வாழ்க்கையில் அவங்க அப்பாவுக்கு முடியாத சமயத்தில் வந்து இவர் தான் அவங்க வாழ்க்கையை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுட்சுவேஷன் வந்து அவர் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தார் கஷ்டப்படுறாரு அவங்க அப்பா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு நான் கடை நடத்திட்டுருக்காரு அவரோட சேர்ந்து இவரும் வந்து கடையை நடத்தி கடையை வந்து அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சு இவரும் கடையை இருக்காரு அந்த ஒரு சமயத்தில் தான் அவருக்கு வந்து பெரிய பெரிய மிக ட்விஸ்ட் ஒன்று வருது அந்த ட்விஸ்ட்டால் தான் இவர் வந்து மேலும் மேலும் பெரிய அவர் முயற்சியாலையும் அவர் அந்த ட்விஸ்டாலையும் மேலும் மேலும் ஒரு முயற்சியால் அவர் பெரிய ஆளாக ஆகி ஆகினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களா இதை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஒரு கதையை கூட சொல்லலாம் ஆனால் வந்து இது வந்து அவர் கூட அவருக்கு இல்லாமல் நமக்கு எல்லாத்துக்குமே புது மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து வடிவேல் வைகை புயல் வடிவேல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா வடிவேல் பற்றி தான் சொல்கிறேன் வடிவேல் சாரை பற்றி தான் நம்ம இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் காமனாக இல்லாட்டி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இல்லையா அது கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி ஏன்னா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அப்படி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் வந்து பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க யாருக்காவது உங்கள் ஃபேம் ஃபேமிலியாக அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐ கேம் நம்ம வீடியோவில் வந்து விவரப்பத்தி தான் பார்க்க போகிறோம் யார் ராது வடிவேல் சாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் இவர் தான் வடிவேல் சார் இவரோட இயற்பெயர் வந்து குமரவேல் வடிவேலு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் பிறக்கிறது வந்து பன்னெண்டு ரெண்ட பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபது ஆமாம் பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் போறக்குறாரு இவரோட சொ சொந்த ஊர் என்ன எங்கே அப்படின்னா மதுரை மதுரையில் தான் அவரோட சொந்த ஊர் அவரோட பற்றி தான் இன்னும் நிறைய டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் கீழே உங்களுக்கு வந்து தரேன் அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கீழே என்னோடய கமெண்ட் பஸ் அந்த இதில் வந்து அப்ளிகேஷன் தரேன் கீழே சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இவர் அந்த கதையை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது லிங்க் தரேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப 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 கஷ்டப்படுறாரு ஒரு கஷ்டமான ஃபேமிலியில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு அவங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து இவர் அந்த அவங்க அப்பா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடாத வச்சிருக்காரு இவர் சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே வந்து பசங்கள் பிள்ளைங்க அந்த ஸ்கூல் படிக்கிற பருவத்தில் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா இவன் வந்து இவர் வந்து மாநிலம் எப்படின்னா கருப்பு கொஞ்சம் லைட்டாக இருப்பார் மாநிறம் கலரில் இருப்பார் அதனாலேயே கருவாப்பாயிலே கருவா பயிலை கருவா அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஸ்கூல் பருவத்திலே அதனாலேயே பா இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் வந்து படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சமயத்தில் வந்து அவர் ஸ்கூல் படிக்கிற இதை வந்து விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவை கூட ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு வேலைக்கு போகிறாரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை கடைக்கு அதுக்கப்புறம் வந்து இவரோட வாழ்க்கையில் வந்து இவர் வந்து நிறைய ஆக்டர் எப்படின்னா சொல்கிறது இவர் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருக்கு சின்ன ரோல் கிடச்சாலே அந்த இடத்துல நடிச்சு இப்போ நடிச்சிருவார் யார் என்ன சொன்னாலுமே பரவாயில்ல இவர் வந்து சின்ன ரோல் கிடைச்சாலே நடிக்க ஆரம்பிச்சிருவார் அந்த ஒரு கேரக்டர் சம்மந்தப்பட்டது தான் இவர் வந்து ரொம்பவும் சாதாரணமான ரொம்பவும் இனிமையான ஆளுன்னு கூட சொல்லலாம் இவரோட இவருக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் எனக்கே ரொம்ப 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 பிடிக்கும் யாரை பிடிக்கும் ஹீரோவில் நடிக்கிற காமெடி நடிகர் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவர் வாழ்க்கையில் வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப மிடில் கிளாஸ்லேயே போகிறது படிக்கிறது விட்டுப்பட்டு ஒரு அப் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு தான் போகிறாரு ஆனால் வந்து இவருக்கு வந்து ரொம்ப மனசில் ஆசை அப்படின்னா பெரிய ஆக்டராக வரணும் பெரிய ஆளாக வரணும் ஒரு எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு ஆளாக வரணும் ஒரு அவரோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசையாக ஆக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய மனசில் மைண்டில் தோடிக்கிட்டே இருக்குது ஆனால் வந்து இவருக்கு வந்து துர்துவச காரணமாக வந்து இவருக்கு ஆக்ட் கிடைக்க மாட்டேங்குது பட வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் இல்லையா அண்ணன் சம அண்ணன்க்கு வேலை செய்கிறது அண்ணன்னைக்கு செலவு பண்ணுற ஒரு ஃபேமிலி தான் இவங்களும் ஓகேவா ஒவ்வொரு ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தவரா வடிவேலு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆமாம் இதுதான் ட்ரூ ஃபோட்டோஃப்ரேம் கிடைக்க வந்து அவங்க அப்பா கூட வந்து வேலைக்கு போகிறாரு நல்ல ஒரு சம்பா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுது காப்பாற்ற முடியாத அளவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது இவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு வந்து இவர் தான் பார்க்கணும் இவர் தான் வந்து குடும்பத்தை வந்து நிலை நிறுத்தணும் இவர் தான் வந்து குடும்பத்தை எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து இவருக்கு வந்து பொறுப்பு ஏற்படுத்துகிறாரு என் அவரோட கனவும் போயிடுச்சு அவர் நினச்ச ஒரு வாழ்க்கையும் போயிடுச்சு எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன மைண்டில் நினச்சிட்டே இருந்திருக்காரு ஆனால் வந்து மனசில் விடாமுயற்சி மனசில் வந்து ரொம்பவும் துணிவாகவே இருக்கார் நான் பெரிய ஆக்டராக தான் வரணும் எனக்கு பிடிச்சது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே துணிவாக இருக்கார் அந்த ஒரு சமயத்தில் தான் ராஜ் அந்த அந்த ஒரு சமயத்தில் தான் வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராஜகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ராஜகரன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு ஆக்டர் அவர் வந்து பெரிய அவருக்கு நிறையா வந்து பேக்ரவுண்ட் இருக்குது அவருக்கு நிறையா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கு அவர் நிறையா வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் நிறையா இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த காலத்துலேயே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அவர் வந்து அந்த வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருக்காரு ராஜகர்னா ராஜகரன் சாரை வந்து நீங்கள் வந்தால் தான் நான் தாலி கட்டுவேன் நீங்கள் வந்தால் தான் என் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவர் வந்து கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ராஜகரன் அவர் வந்து வந்திருக்காரு அவரோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னை வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு வந்து பேசி வரவேறுட்டு கொஞ்சம் உட்கார வச்சுட்டு சார் இந்த மாதிரி நான் கொஞ்சம் சின்ன பிஸி எனக்கு பதில் என் ஃப்ரெண்டு நல்லாவே பேசுவான் உங்களுக்கு போர் அடிக்காமல் நல்லா பேசுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஆயிரும் அதனால் நீங்கள் என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் அங்கே போய் நீங்கள் இருங்க என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே அப்புறம் நல்லா ஜாலியாக பேசுவோம் அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பர் கேரக்டரான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்புவார் வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு வந்து ஆனால் வந்து வடிவேல் சார் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது நம்ம நம்ம வந்து அவரை வந்து ராஜகாரன் சார் வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படி எதுவுமே தெரியாது ஆனால் வந்து ஃப்ரெண்டு சொல்லியிருக்கார் ராஜகாரன் சார் வராரு நீ வந்து கன்ஃபார்ம் வரணும் அவர் வந்து நீ ரொம்ப ஃபேன் ஆச்சு நீ வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சி சொல்லியிருந்திருக்காரு வடிவல் சார் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வராரு வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பேசி கொஞ்சம் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காரு நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க உங்களோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நல்லா ஷேர் பண்ணுறாரு அவரும் நல்லா ஷேர் பண்ணுறாரு போனதுக்கப்புறம் நல்லா காமெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து போல் அவரோட இடத்துக்கு அவர் போயிட்டாங்க வடிவேல் சாரும் அவர் வீட்டுக்கு வளர்க்கம்போல் வந்துட்டார் அவர் வாழ்க்கையை வளர்க்கும் போல பார்க்குறாரு அதுக்கப்புறம் இல்லை மிகப்பெரிய டியூஸ்டே என்ன அப்படின்னா ராஜகரன் சார் வந்து ஒரு சின்ன ஒரு மூவி எடுக்கிறாரு ராஜகரன் அவர் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு என்ன படம் அப்படின்னா ராசாவின் மனசிலே அவர் தான் அந்த படத்து வடிவேல் சார் தான் இந்த படத்தில் முதல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் வடிவேலை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ராசாவின் மனசிலே அந்த ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அது அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டேஜ் பர்ட்டிகுலரான ஒரு கேரக்டரில் வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு எப்படி என்ன அப்படின்னா வந்து கவுண்டமணிக்கு அடி வாங்குற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு சமயத்தில் அவருக்கு யோசனை வந்துருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு நாள் அந்த ஒரு சமயத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு அவர் ஒரு காமெடியாக போட்டிருந்தால் சூப்பராக இருக்கும் அவர் இந்த கேரக்டர் போட்டு மேலும் மேலும் படிப்படியாக முன்னேற வைப்போம் அவர் மிடில் கிளாஸ் அவருக்கு வந்து ரொம்ப நடிக்க தன்மை வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உணர்ந்தார் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு எப்படி அவர் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து வடிவேல் சாரோடய ஃப்ரெண்டு வந்து கல்யா கல்யாணத்துக்கு இவன் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அந்த காலத்தில் சீலு வச்சு தான் இன்வைட்டேஷன் கொடுப்பாங்க அது சீலுக்கு பக்கத்தில் அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க வடிவேல் சாரோட ஃபோன் நம்பரு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு ஒரு பையன் பர்டிகுலரான பையன் வந்து என்கிட்ட ஜாலியாக பேசிகிட்ருந்தான் இல்லையா கெஸ்ட் ஹவுஸில் நீ கூட அனுப்பி வச்சு இல்லையா ஜாலியாக இருந்தான் அவன் வந்து என்னோடய கேரக்டரில் ஒரு சின்ன ஒரு ரோல் கேரக்டரில் ஒரு ரோல் நடிப்பானான் அவன் வந்து எனக்கு தேவை அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து க க அந்த அவர் வந்து டேரக்டர் சார் வந்து சொல்கிறாரு வடிவேல் சாருக்கு அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு அந்த வடிவேல் சாரோட ஃப்ரெண்டு வந்து வடிவேல் கிட்ட சொல்லிட்டாங்க வடிவேல் சாருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல சரியான சந்தோஷம் ஏன்னா அவரு வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடிக்கணும் அவர் வந்து பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் மனசில் தோணி தோணியிருக்கு ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் கடையை வந்து கொஞ்ச நாள் வந்து விட்டு கொஞ்ச நாள் வந்து விட்டு வச்சு அவர் நடிக்க போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டில் கொஞ்ச கொஞ்சம் நஞ்ச கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் விற்று தான் அவர் வந்து படம் நடிக்க போகிறாரு அந்த படம் பாத் ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் விற்றுதுக்கப்புறம் அவருக்கு வந்து நூறுரூவா கிடைக்குது ஆனால் கடையில் வந்து இருபது ரூபா டிஸ்கவுண்ட்னு பிடிச்சிக்கிறாங்க மீது எண்பது ரூபா கையில் கொடுக்குறாங்க அவர் வந்து மதுரையிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு பஸ் பஸ்ஸுக்கு கூட போக காசு இல்லை ஆனால் வந்து லாரிக்கு லிஃப்ட் கேட்குறாரு லாரி வந்து லிஃப்ட் கொடுக்குறாங்க லாரிக்காரர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து போக வரதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா தம்பி என் அந்த மேலே சீட்டுக்கு மேலே போகிறதுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா நீ எங்கே நீ எங்கே உட்காரற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து வரேன் எனக்கு பதினஞ்சு ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த பக்கத்திலேயே இருந்தவர் ரொம்ப உடம்பு டயர்டு அவர் ஃபோட்டோகிராஃபில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணுற இடத்துல ரொம்ப டயர்டாயிடுச்சு டயர்டான அந்த ஒரு சமயத்தில் தான் அவர் அதே இடத்துல வந்து அப்படியே உட்காந்துருந்த வாக்கிலே தூங்கி நல்ல ஒரு அசித தூங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு போட்டல் போட்டலுக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க அந்த லாரியை அவர்கிட்ட கேட்குறாங்க டிரைவர் வந்து வா தம்பி சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க அவரு அவர் வந்து நிதானமே இல்லாமல் தூங்கிட்டார் ரொம்ப ஓடமுட்ட ஆட்டில் நிதானமே இல்லாமல் தூங்கிட்டாங்க அவர் பாக்கெட்டில் இருந்து எண்பது ரூபாவில் எண்பது ரூபாவுமே பறந்து போன அளவுக்கு கூட தெரியாமல் வந்து அவர் தூங்கிட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து முழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து இறங்கிக்கிட்டே அழுதுகிட்டே ஒரு மாதிரி அழுகு இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லேயே வந்து இறங்கியிருக்காரு டிரைவர் கேட்குறாரு வா தம்பி சாப்பிட்லான்னு இல்லை நான் சாப்பிட்ல நீங்கள் சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா என் பக்கம் என்கிட்ட இருந்த காசு வந்து காணாமம்போச்சு தோ பறந்து போச்சு தூக்கத்தில் இருக்கும்போது பறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து காணம்போச்சு அப்படின்னு சொல்லி வந்து வடிவேல் சார் ரொம்ப ஃபீலாக சொல்கிறாரு ஆனால் டிரைவர் அவங்க உள்ள ட்ரைல் டிரைவர் அவங்க வந்தவங்க எல்லாமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க இவன் வந்து ஏமாத்துக்கிறேன் மற்றவங்கள மாதிரி தான் இவனும் வந்து பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைங்கிறான் பாருங்கள் பணத்தை இல்லாமல் கூட வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்க மறந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள டிரைவர் டிரைவர் அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ளவங்க எல்லாமே கிண்டல் பண்ணுறாங்க அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கார் ஆனால் வந்து அவர் டிரைவர் வந்து இவங்க எல்லாத்தையுமே சொல்லி நம்பாமல் வந்து இப்போ எல்லாத்தையுமே சொல்லி வந்து இதெல்லாம் பொய்யாக இருக்கும் இவ எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் காசு போட்டுக்கிறேன் நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சென்னையில் இறக்கி விட்டுறாரு ஒரு மனசை எதுவுமே புண்படுத்தாமல் சென்னையில் இறக்கி விட்டு நல்லபடியாக இந்த அவங்க கையில் அஞ்சு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி அஞ்சுருவா கொடு அந்த காலத்தில் ரூபானா பெரிய காசு ரூபா கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் இதில் பெரிய டுஸ்டே என்ன அப்படின்னா அந்த லாரி டிரைவர் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா இப்படி ஒருத்தவர் வந்து நம்ம கிடைக்கப்பாரா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த லாரி டிரைவர் யார் எப்படி இருப்பார் அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது ஆனால் வடிவேல் சார் வாழ்க்கையில் வந்து இவரெல்லாம் நல்ல ஒரு பேரனை கிடச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் வந்து ஏஎம் ஸ்டுடியோ அந்த வீடியோ முன்னாடி வந்து நிற்கிறாரு நின்று வந்து செக்யூரிட்டி சொல்கிறாங்க தம்பி நீங்க எல்லாம் நிற்கக்கூடாது பா நீலாம் யார் இங்கேலாம் நிற்கக்கூடாது இப்போது அங்கிட்டு போய் அங்கே போய் நில்ல அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ச்மேன் வந்து வடிவேல் சார் சொல்கிறார் என்ன அப்படின்னா நானும் நடிக்க தான் வந்திருக்கேன் ராஜ்கார்னார் சார் வந்து கூப்பிட்ருக்காரு ஏன் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி இங்கேலாம் நீ விளாண்டு விளையாண்டுருக்குறத இல்லை அங்கே போய் நில்லு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சரி நீ நடிச்சு காமி அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வடிவேல் சார் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடித்து காமிக்கிறாரு நல்ல ஒரு திறமைய வச்சு நடித்து காமிக்கிறாரு செக்யூரிட்டி சொல்கிறாரு அழகாக ஜாலியாக சிரிச்சுட்டு சொல்கிறாரு நீ உன் லெவலில் நீ எங்கேயும் வேறு லெவலில் வா உனக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்துட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உள்ளார் கேட்டை திறந்து விட்டு உள்ளார அனுப்புகிறாரு ராஜுரன் சாரை பார்த்துட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் இந்த மாதிரி வரவேற்கிறாங்க வரவேற்க இல்லாமல் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி உள்ளார போகிறாரு ராஜகரன் சார் இன்விடேஷன் பண்ணி வந்து இந்த ப இந்த கேரக்டரை நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சில அந்த ரோலில் அவரும் நடி நடிக்கிறாரு அந்த ஒரு சமயத்தில் அது நடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து எதுவுமே இருக்காது இல்லையா சரி சார் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் ராஜகரன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்னோடய ஸ்டு ஸ்டூடியோம்லேயே இருந்துருக்கு இதுலேயே இருந்துரு இங்கே கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கோ என்னென்ன தேவை படங்கள் தேவைப்படுதோ என்னென்ன கேரக்டர் தேவைப்படுதோ அதில் உங்களை நான் போட்டு படம் நடிக்க வைப்பேன் ஓகேவா அப்படின்னு கேட்டு செஞ்சு சொன்ன சொல்லியிருக்காரு அப்போ வடிகால் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓகே நான் இங்கே இருந்துக்கிறேன் என்னால் அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அவரை இருக்க வச்சது வந்து கெஸ்ட் ஹவுஸில் இவருக்கு இவர் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இல்லாமல் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இட இடத்துலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டூடியோமே வந்து எங்கெங்கே குப்பை இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி இடத்த நல்லா தூய்மையாக சுத்தப்படுத்துவார் அங்கே வர ஆக்டர் எல்லாமே இந்த இடத்தை பார்த்துட்டு யாருப்பா இது புது பையன் இவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க ஒரு சமயத்தில் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அவரே வந்து நான் அந்த மாதிரி நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க வந்தேன் ராஜகணன் சார் கூட ஆனால் அவர் இங்கே இருக்க வச்சுட்டாரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் எல்லாத்தையும் வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே உள்ள வர டேரக்டர் அங்கே உள்ள வர ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே காண்டாக்ட் வாங்கி வச்சுக்கிட்டு என்னென்ன பட வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறாரு நீங்களே நினச்சி பாருங்கள் எங்கே இருந்தவர் வந்து எப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள் அவரோட வி அவரோட விடாமுயற்சியும் அவரோட தன்னம்பிக்கையும் அவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இது யாராலையும் முடியாது ஏன் அப்படின்னா வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் வந்து பெரிய விளையாட்டு வீரராகணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து பெரிய விளையாட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவும் லோவாக இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப மிடில் வடிவேலை விட நீங்கள் வடிவேல் சாரை விட நீங்கள் மிகவும் ம லோ மிடில் கிளாஸாக இருந்திருப்பீங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம நம்ம நினச்ச அந்த விளையாட்டு வந்து நம்ம விளையாட முடியலை நம்ம வீர வீரராகணும் நல்ல பெரிய பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்டில் பெரிய பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து அது நடக்காது அது வந்து சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது ஆனால் வந்து மனசில் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க இது பண்ணணும் போயாக ஆகணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க நினச்சிக்கிட்டே இருங்க ஆனால் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காமல் விடாமுயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சினால்தான் உங்களுக்கு விஸ்வரூபம் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா விடாமயற்சியின் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு எக்காரணத்துக்கு கொண்டோ நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை தன்னம்பிக்கையே விட்டுறாதீங்க யார் எந்த யார் என்ன சொன்னாலுமே பரவாயில்ல நீ இது பண்ணுற இது உனக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம் சொன்னாங்களும் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா விடாமுயற்சி பண்ணுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை என்னையுமே விட்டு கொடுத்துறாங்க அந்த தன்மைக்கு விட்டு கொடுத்த விட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னா வடிவேல் சார் இந்த நிலைமையில் நம்ம பார்த்துருக்க முடியாது வடிவேல் சார் அப்படின்னா யாருமே வடிவேல் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவரோட விடாமுயற்சி தான் இத்தனைக்கும் காரணம் அதுவும் இல்லாமல் அவரோட ராஜ்கணார் அவன் சாதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு கூட சொல்லிக்கலாம் இப்படி ஒரு கேரக்டரான ஒரு பர்சனை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம எல்லாருமே வின்னர் படம் பார்த்துருப்போம் இல்லையா வின்னர் படத்தில் வர கேரக்டரில் வடிவேலுக்கு கொடுக்குற கேரக்டர் வந்து நுண்டி நொண்டி நடக்குது ஆனால் நம்ம நினச்சிருந்திருப்போம் அது வடிவேல் கொடுக்குற கேரக்டர் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு ஆனால் உண்மையாலுமே அவருக்கு வந்து காலில் அடிபட்டு நட நடிக்கிறாரு காலில் அடிபட்டு நம்ம அவர் வந்து ரொம்ப ஆ அப்செட்டாக இருக்கார் ரொம்ப சேடாக இருக்காரு ஆனால் வெளியே வந்து ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு தெரியுமா ஆனால் இதுதான் உண்மை மின்னொரு படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க மின்னொரு படம் இல்லை கைப்புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொன்னால் வந்து இந்த படம் வின்னர் படம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க பாதி பேர் வந்து வின்னர் படம்னு கூட சொல்லாமல் கைப்புள்ள இப்போ படம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் அந்த கேரக்டர் அந்த படத்தில் வந்து சூப்பராக அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாரு ஆனால் அவருக்கு வந்து நொண்டி நொண்டி நடப்பார் இல்லையா அந்த கேரக்டர் அந்த படத்தில் ஆனால் வந்து உண்மையாலுமே இவருக்கு வந்து காலில் அடிப்பட்டு க்ராக் விட்டு அவர் டாக்டர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடக்காதீங்க கொஞ்ச நாள் வந்து படத்தில் நடிக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நடத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து வடிவில் சாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இல்லை நான் வந்து டேரக்டருக்கு வந்து கன்ஃபார்ம் சொல்லிவிட்டேன் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை வந்து வீணாக கூடாது என்னோட நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நடிச்ச தீரணும் அப்படின்னு சொல்லி நான் நடிக்கிறாரு அவர் காலில் அவ்வளோ அடிப்பட்டுமே அவர் வந்து அந்த படத்தில் நடிக்க நடிக்க ஆரம்பிக்கிறாரு நடித்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குது காமெடியில் செம்ம சிறப்பான ஒரு வரவேற்பு வரவேற்பு கொடுக்குது கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தில் வந்து அவருக்கு ரொம்பவும் கால் முடியாமல் நொண்டி நொண்டி தான் நடந்தார் அந்த ஒரு கேரக்டர்லையும் நடிச்சு நடித்து அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரோட அவரோட நமக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வயல் ஓரமாக ஓடி வருவார் இல்லையா அந்த ஒரு சீனெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அந்த படத்தை பாருங்கள் வடிவேலுக்காகவே வடிவேல் சாருக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பஸ் பண்ணுங்க கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலோ இல்லை நம்ம ஒரு எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு குறிக்கோளை நினச்சி போனாலுமே அதை பயப்படுற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சது தானே செய்கிறோம் நல்ல விஷயம் தானே பண்ணுறோம் தப்பு இல்லைல்ல அதனால் வந்து நீங்கள் பயப்பட பயப்படுறதை விட்டுப்பட்டு அதை வந்து குறிக்கோளை நினச்சி நீங்கள் போய்கிட்டே இருங்க மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க மற்றவங்க எந்த ஒரு விமர்சனத்தையும் பார்த்து நீங்கள் தயங்கி நிற்காதீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் குறிக்கோளை நினச்சி போய்கிட்டே இருங்க பல தடைகள் பல தடைகள் வந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான வெற்றி காத்துக்கொண்டே இருக்கும் இதோட நான் விடைபெறுகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு